இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது இந்த வாரத்தோட வந்து இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு சொல்ற கதை இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து கோபிக்கு ஒரு மணியை வந்து ராதியா கட்டி விட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் ஒண்ணும் கிடையாது, நீ ரொம்ப கேவலமானவனும் கெட்டவங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்குது, நீ ஒரு உண்மையை கூட சொல்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்களா, இல்ல அவங்களே ஒரு பல்ட்டி அடிச்சு வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கதையை நம்பிட போறாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து அவர் இன்னொரு குடும்பத்துக்கு காமிச்சோ இல்ல இன்னொரு போட்டோவை காமிச்சோ டிராமா கம்பெனியை கூட வந்து காமிச்சோ வந்து ஏமாத்திருவாரா ராதிகாவை அப்படிங்கிற கேள்வி வேற தனியா இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி இப்ப செம்மையா வந்து மாறிட்டு வராங்க, முழுக்க முழுக்க வந்து இப்போ முன்னாடியே ஒரு தடவை வந்து ஒரு வேலை இவரை கோபியை பற்றி உண்மை தெரிஞ்சால் யாரெல்லாம் இந்த பக்கம் இருப்பா யாரெல்லாம் அந்த பக்கம் இருப்பான்னு யோசிச்சோம்ல, அதில் இப்போவே வந்து ஈஸ்வரி வந்து பாக்கியா சைடு போயாச்சு, எழில் ராமமூர்த்தி ஈஸ்வரி எல்லாரும் அந்த பக்கம் இருக்காங்க. இப்போ இனியான் செடியன் மட்டும்தான் பாக்கியா இருக்காங்க. செடியன் அது இதுக்கப்புறம் வந்து ஜெனிக்காகவே ஜெனியே செடியனை மாற்றி அதெல்லாம் இல்லை நீ இந்த பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லி கூட்டம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உண்மையிலே வந்து கோபி ஆசைப்பட்ட மாதிரி வந்து தன்னுடைய மகளை மட்டும்தான் கூப்பிட்டுட்டு ராதியா வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இனியாவுடைய நடவடிக்கைகள் இனியா நினச்ச மாதிரி உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ராதிகா ரெண்டு நாளைக்கு மேலே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. என்ன இவ்வளோ வயசாகிடுச்சு, 70 வயசாயிடுச்சு இன்னமும் வந்து இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கே, அதுவும் வந்து உனக்கு வந்து பாலை போட்டு கையில் ஸ்நாக்ஸை கொடுத்தா மட்டும் தான் அப்படியே போய் எடுத்துக்கமா உள்ள தானே இருக்குது அப்படின்னு ஆனால் இது அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அழ ஆரம்பிச்சோன்னா வந்து ராதிகாவா இல்லை வந்து இனியாவா அப்படிங்கிற கேள்வி வந்து கோபிக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் இனியாவுக்கு தன்னுடைய அம்மாவோட அருமை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்பா உனக்கு ஒரு கும்பிடு ராதிகாவுக்கு ஒரு கும்பிடு நான் கிளம்புறேன் எங்கள் அம்மா கூட அப்படின்னு போக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே மொத்தமாக பிரிஞ்சப்புறம் நடக்க போகிற விஷயங்கள். ஆனால் பிரிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது அப்படிங்கிறதான் தெரியல. இதில் இனியாவோட கேரக்டர் கொடுக்குற இரிட்டேஷன் பல சமயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கடைசியில் வந்து அவங்களும் அவரை விட்டுட்டு வந்துட்டாங்க, கோபியை விட்டு வந்தாங்கன்னா கோபிக்கு அப்போ தான் உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு தோணுதா, இல்லை இனியா வந்து கண்டிப்பாக உங்கள் அப்பா கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ராதியா அடிக்கிற வரைக்கும் பார்த்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சம்பவம்லாம் நடக்கும் உங்களுக்குள்ள சண்டைகள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.